ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகை ஸ்ரீதேவி திரையுலகிலே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளிலும் முன்னணி நடிகையாக விளங்கினாங்க. இவங்க ரீசெண்டாக பிப்ரவரி 24 சனிக்கிழமை இரவு மாரடைப்பால் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியிட்டாங்க. இதனால் திரையுலகமே அதிர்ந்து போணுச்சு. திரையுலகமே ஒரு மிகப்பெரிய லெஜனை வந்து இழந்திருக்காங்க. ஸ்ரீதேவி இறப்பு குறித்து மர்மங்கள் இருப்பதாக கூறி அவங்களோட உடலை எம்ஃபார்மிங் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட உடலை உறவினர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இதனால் ஸ்ரீதேவியோட உடலானது பிப்ரவரி 27 தான் துபாயிலேருந்து மும்பைக்கு வரவழைக்கப்பட்டுச்சு. பொதுமக்களோட அஞ்சலிக்காண்டி பொது இடத்துல ஸ்ரீதேவியோட உடலை வச்சிருந்தாங்க. ஸ்ரீதேவியோட இறப்பு குறித்து திரையுலக நட்சத்திரங்களும் பிரபலங்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் வந்து அவங்களோட இரங்கலை தெரிவித்தாங்க. இந்நிலையில் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவும் ஸ்ரீதேவி இறப்பு குறித்து அவங்களோட இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி இறந்தப்ப விராட் கோலி தென்னாப்பிரிக்கா T20 இருந்தாங்க. தென்னாப்பிரிக்கா தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலிக்கு ஓய்வு கொடுத்தாங்க. இதனால் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் இந்தியாவுக்கு திரும்பினாங்க. இந்தியாவுக்கு திரும்பின முதல் வேலையை வந்து ஸ்ரீதேவி வீட்டுக்கு போய் அவங்களோட குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் இரங்கலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியாவில் நடந்த ஆஸ்கர் விழாவில் ஸ்ரீதேவிக்கும் சசிகபூருக்கும் வந்து மரியாதை செஞ்சுருக்காங்க. இதனால் திரையுலக நட்சத்திரங்கள்லாம் சமூக வலைதளங்களில் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.